இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருளை வச்சு மாதத்தில் 1-3 கிலோ வரைக்கும் வேகமாக குழந்தையோட எடையை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்டாக டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ரெசிபி தான். இதில் இருக்கிற ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் மூணுமே வந்து குழந்தையோட வெயிட்டை கடகடன்னு வேகமாக இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் அயன், மெக்னீசியம் அண்ட் கால்சியமும் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி இவங்கள்லாம் சொன்ன ஒரு பாரம்பரியமான குழந்தை உணவு அப்படின்னே சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பராக ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயினிங் ஆகக்கூடிய பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 பாதாமும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது பாதாம் வந்து ஒரு 2 பாதாம் மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் மூணுமே வந்து குழந்தைக்கு புசு புசுன்னு சூப்பராக வெயிட் கெயினிங் ஆகும். உரத்தால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபார் பேபி சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். 100% வெயிட் கெயினிங் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டு இது. இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னாவே அது வந்து நல்லா செவந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நல்ல ஒரு வாசனை வந்து வரும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அரிசி சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி வந்து உளுந்து வறுபட்ட உடனே அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேர்க்கணும். அரிசி வந்து லைட்டாக சூடானால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அரிசி வந்து உளுந்து கூட சேர்த்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற உளுந்து அரிசி ரெண்டையுமே வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து இதை வந்து 1-2 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை ஏன் வறுத்துட்டு கழுவுறோம் அப்படின்னா அந்த உளுந்தில் இருக்கிற பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். உளுந்து கஞ்சி வந்து சட்டுன்னு ரெடி ஆயிரும். அதனால தான் நம்ம உளுந்து அப்படியே போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரப்பர் ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசி உளுந்து ரெண்டையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து ஆப்பிள் வந்து 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும். ஏன்னா உளுந்து வந்து சட்டுன்னு கெட்டியாயிரும். அது கூட அரிசியும் இருக்கிறதால நமக்கு வந்து சட்டுன்னு கெட்டிப்பட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இது மேக்ஸிமம் வந்து 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு அரிசியும் வேகணும், உளுந்தும் வந்து நல்லா வெந்து வரணும் இல்லையா. அதுக்காக தான் இடையிலடையில் வந்து கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சமாக கற்கண்டு பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனங்கருப்பட்டி, பனங்க வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இல்லைங்களா. கஞ்சி நல்லா வேக வேகத்தான் அந்த உளுந்து கஞ்சி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இடையிலடையில் தண்ணி பத்தல, கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கஞ்சி நல்லா சாஃப்டாக வரும். அந்த டைமில் வந்து 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன் உளுந்து, பாதாம், ஆப்பிள் கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்த பின்னாடி இப்போ பாருங்கள் கஞ்சி எவ்வளோ சாஃப்டாக வெந்துட்டுருக்குன்னு. கண்டிப்பாக குழந்தைங்க நோ சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ கொடுக்கலாம். இதை வந்து டின்னர் டைமில் கொடுக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.